இந்தியாவின் முதல் கொரோனா நோயாளியின் கதை. ஜனவரி 30 இந்தியா முழுவதும் ஃபிளாஷ் நியூஸ் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்திய மக்கள் அனைவரும் உற்று நோக்க தொடங்கினர். மத்திய மாநில அரசு ஊழியர்களும் டாக்டர்களும் செவிலியர்கள் கவசங்கள் அணிந்து அணுகுகின்றனர். இந்தியாவின் முதல் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு கேரள மாநிலம் திருச்சூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த 20 வயது தக்க மருத்துவ மாணவிக்கு கொஞ்ச நேரம் தன்னை சுற்றி நடப்பதை கண்டபோது தலை சுற்றியது. "நான் சீனாவில் 3வது வருட மருத்துவ படிப்பு படித்து வருகிறேன். எங்கள் கல்லூரிகள் காலவரையின்றி கொரோனா தாக்கத்தால் மூட இந்தியாவுக்கு வர தயாரானேன். நானே ஒரு மருத்துவ மாணவி என்பதால் என்னால் முடிந்த அளவு எச்சரிக்கையுடன் தான் பயணம் செய்தேன். ஏர்போர்ட் 2 என்னை பரிசோதனை செய்த பிறகு வீட்டிற்கு வந்தேன். வந்தவள் என்னையே நான் தனிமைப்படுத்திக் கொண்டேன். லேசான காய்ச்சல் அறிகுறிகள் இருந்ததால் நானே அரசு தந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு போன் செய்து அழைத்தேன். அப்போது என்னை போல் சோஷல் திருச்சூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் 100 தனிமைப்படுத்தப்பட்டதை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. பரிசோதனைகளின் முடிவில் எனக்கு கொரோனா இருப்பது உறுதியானது. அடுத்த சில மணி நேரங்களில் நாடு முழுவதும் ட்ரெண்டிங் ஆனது. அந்த முதல் கொரோனா நோயாளி கண்டிப்பாக நானாகத்தான் இருப்பேன் என்று எனக்கு புரிந்தது. மனம் தளர நிறைய வாய்ப்புகள் இருந்தும் நான் அந்த பக்கம் தலை கொடுக்கவில்லை. எனது நண்பர்கள், என்னோடு சேர்ந்து பயணம் செய்தவர்கள், என் குடும்பத்தார் என அனைவரின் பெயர், முகவரி என்று அனைத்தையும் அரசுக்கு அளித்தேன். வீட்டில் உள்ளவர்கள் கவலையுற்றார்கள். ஆனால் ஒரு மருத்துவ மாணவியை கொரோனா நோயை பற்றியும் அதன் இறப்பு விகிதம் மிகவும் சிறிது என்பதையும் எடுத்துக் கூறினேன். அதுவும் இல்லாமல் நான் மிக ஆரோக்கியமாக இருந்தேன். அதனால் பெரிதாக எனக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நம்பினேன். அதுவே நடந்தது. பிப்ரவரி 20 மருத்துவமனையை விட்டு கொரோனா நெகட்டிவ் என்று அனுப்பின் வெளியே வந்தேன். இருந்தும் மார்ச் 1 திரும்பவும் என்னை நானே தனிமைப்படுத்திக் கொண்டேன். என் முடிவுகளுக்கு என் வீடு முழு ஆதரவு அளித்தது. மார்ச் 1 பிறகு பல உறவினர்கள் என்னை வந்து பார்த்து நலம் விசாரித்தார்கள். அக்கம் பக்கத்தினர் முன்பு போலவே இயல்பாகவும் பாசமாகவும் பழகுகிறார்கள். காலவரையின்றி மூடப்பட்டதால் ஆன்லைன் வகுப்புகளை தொடங்கியது எங்கள் பல்கலைக்கழகம். நானும் மருத்துவமனையில் இருந்து கொண்டே பிப்ரவரி 15 இருந்து அதை தவறாமல் காணொலி மூலம் படித்து வருகிறேன். என்னை போன்று நிறைய கொரோனா தொற்றுக்கு ஆளான மாணவர்கள் இந்த ஆன்லைன் வகுப்புகள் மூலம் படிக்கிறார்கள். இவை அனைத்தும் முடிந்து திரும்பவும் எங்கள் பல்கலைக்கழகம் திறந்தால் கண்டிப்பாக திரும்ப படிக்க செல்வேன். படிப்பை முடித்துவிட்டு கண்டிப்பாக வந்து தாய்நாட்டிற்கு சேவை செய்வேன். மனத்திடத்துடன் போராடினால் கொரோனா அல்ல, எந்தவித பிரச்சனையையும் சமாளிக்க முடியும் என்று காட்டியிருக்கிறார் இந்த மாணவி.